இப்போ இந்த மிஷின் வேர் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் மிக்சி பிளண்டர் மிஷின் சொல்லுவாங்க. இப்போ இந்த மிஷின் எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னா எல்லா ரெஸ்டாரண்ட் கேண்டீன் கேட்டரிங்லையும் ஸ்மால் ஸ்மால் பேட்சஸை மிக்சியில் அரைக்கும் போது ரொம்ப மேன் பவரும் டைம் டியூரேஷன் ரொம்ப லாங்கராக இருக்கும். வேற எங்கள் மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரே பேட்சில் 30 லிட்டர் அவுட்புட் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இந்த மிஷினோட மெயினான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா டைமர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ சட்னியோட இன்க்ரீடியன்ஸும் வாட்டரும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெக்யர்ட் டைம் செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிரைண்டிங் பண்ணிவிட்டு கட் ஆஃப் ஆயிரும். ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஸ்டாப் ஸ்விட்ச் கொடுத்துருக்கோம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேஷனில் ட்ரிப் ஆச்சுன்னா ஓவரோ ரீஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் அண்ட் டில்ட்டிங் மெக்கானிசம் கொடுத்துருக்கோம். ஸோ பல்காக 30 லிட்டர்ஸ் கிரைண்ட் பண்ணும்போது ஈஸியாக மிக்சிங் பண்ணி வெளியே எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ உங்கள் புது கிச்சனில் பழைய கிச்சனில் இந்த மிஷின் யூஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா குக்மேன் கம்பெனி கால் பண்ணுங்கள். எங்கள் டீம் பெஸ்ட் ஃபேக்டரி பெஸ்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ. அடுத்த வழியில் பார்க்கலாம்.